இன்னைக்கு ஒரு தரமான சம்பவங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு ஒரு தரமான சம்பவங்க என்னன்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு மேங்களூர் சென்ட்ரலில் இருந்து நாகர்கோயில் போகிற பரசுரம் எக்ஸ்பிரஸில் தாங்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஏர்லி மார்னிங் டைமு, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஏர்லி மார்னிங் ஜேர்னினாவே இதுதான் பிரச்சனை, விடிய காலையில் எந்திரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கரெக்டாக ட்ரெயின் வந்து 5:55 இங்கே மேங்களூர் சென்ட்ரல்லேருந்து கிளம்புது. நான் கரெக்டாக 4:55 தான் டார்மெட்ரி விட்டேன். ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தாங்க இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க, ஏன் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் இந்த மேங்களூர் சென்ட்ரல் நாகர்கோயில் பரசுரம் எக்ஸ்பிரஸில். 10 நிமிஷத்தில் தான் நான் எந்திரிச்சு டார்மெட்ரிலேருந்து எப்போ ரொம்ப அபதவியாக வந்தேன். இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரெயினை விட்டுருப்பேன், அதில் 100% உறுதி. இதனால தான் மார்னிங் டே டைம் ரொம்ப ஏர்லி மார்னிங் ட்ரெயின் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது. அப்பா சரி வாங்க, ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போக போக ஷேர் பண்ணுறேன் மக்களே. ட்ரெயின் வந்து மேங்களூர் சென்ட்ரல்லன்னு எடுத்துட்டாங்க மக்களே. கூட்டம்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது, ரொம்ப 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 கம்மியான ஆட்கள் மட்டும்தான் ட்ரெயினில் இருக்காங்க. இது பார்த்தாவே தெரியும் இன்டர்சிட்டி டைப் இருக்குது. ஸோ சார்ஜிங் போட்டு வந்து இங்கே டோர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க, வழக்கம் போல் ரெண்டு கொடுத்துட்டாங்க. வைக்கிறதுக்கு போச்சு இந்த சைடு இருக்குது, சார்ஜ் போட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி வாங்க நம்ம சீட்டுக்கு போகலாம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாப்னா காசர்கோட் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப்னாவே ஃபேர் தான் சொல்லுவோம், ஆனால் இந்த டைம் வந்து ட்ரெயினோட இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஏன்னா நம்ம அவசர அவசரமாக வந்து வாக ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம். நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணுற ட்ரெயினோட ட்ரெயின் நம்பர் 16649 மேங்களூர் சென்ட்ரல் நாகர்கோயில் பரசுரம் எக்ஸ்பிரஸ். கண்ணங்கால் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். டெய்லியுமே ரன் ஆகுங்க. விடிய காலையில் 5:55 மேங்களூர் சென்ட்ரலில் இருந்து எடுத்து அன்னைக்கு வந்து நைட்டு, அதே நாள் நைட்டு வந்து 8:55 நாகர்கோயில் போய் சேரும். ஸோ இது போகிற வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து அசிஷியல் ரூட்டு தான் கண்ணூர் கோழிக்கோடு ஷொர்ணூர் வழியாக போய் திருச்சூர் எர்ணாகுளம் டவுன் போகும். எர்ணாகுளம் ஜங்ஷன் போக, எர்ணாகுளம் டவுனில் இருந்து கோட்டையம் வழியாக நம்ம காயகுளம் ஜங்ஷன் கொல்லம் திருவனந்தபுரம் நாகர்கோயில் போய் ரீச் ஆகும். Okay.
நம்ம பரசுரம் எக்ஸ்பிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் மட்டும்தான் மக்களே கம்மி. கண்டிப்பாக இதை வந்து ஒரே பார்ட்லனால தரவே முடியாது. ஸோ அதனால் மேங்களூர் சென்டரில் இருந்து எர்ணாகுளம் டவுன் வரைக்கும் பார்ட் 1 வச்சுக்கலாம். ஸோ எர்ணாகுளம் டவுனில் இருந்து நாகர்கோயில் பார்ட் 2 வச்சு. பரசுரம் எக்ஸ்பிரஸ்க்கு மேங்களூர் சென்ட்ரலில் இருந்து நாகர்கோயில் வரைக்கும் மொத்தம் 44 ஹால்ட் இருக்குங்க. கண்டிப்பாக நம்மளால் 44 ஹால்ட்டையுமே கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால இம்பார்ட்டண்ட்டான ரயில்வே ஸ்டேஷன், ஸோ அதை மட்டும் அப்படியே கவர் பண்ணிட்டு நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். மேங்களூரில் இருந்து கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி வரைக்கும் எல்லா ஸ்டேஷன்லையுமே ட்ரெயின் வந்து ஒரே ஒரு நிமிஷம் தான் ஹால்ட்டு. இங்கே கண்ணூரில் மட்டும்தான் 3 நிமிஷம் ஹால்ட்டு மக்களே. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, ஏன்னா எல்லா ஸ்டேஷனுமே மேக்ஸிமம் 1 நிமிஷம் தான், இங்கே கண்ணூரில் மட்டும் 3 நிமிஷம். தலசேரி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம பரசுரம் எக்ஸ்பிரஸ் பற்றி ஒரு சின்ன விஷயம், பரசுரம் எக்ஸ்பிரஸ் வந்து எந்த ட்ரெயின் கூடயுமே ராக் ஷேரிங் கிடையாதுங்க. இங்கே இருந்து மேங்களூர் சென்ட்ரல்லேருந்து நாகர்கோயில் போவோம், நாகர்கோயிலேருந்து மறுபடியும் மேங்களூர் சென்ட்ரல் வரும். ஸோ எந்த வித ராக் ஷேரிங் கிடையாது, டெடிக்கேட்டடான ராக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்ட்டி மினிட்ஸ் டிலேவோட கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரெயினில் வந்து மொத்தம் மூணு டைப் ஆஃப் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர் சர்வ்டு செகண்ட் சிட்டிங், அதுக்கப்புறம் ஏசி சேர் கார், ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பேண்ட்ரி காரும் ட்ரெயின்லேயே இருக்குது. உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி வடை பொங்கல், ஸோ எல்லாமே ட்ரெயினில் கொண்டு வராங்க. ஸோ எனக்கு பசிக்கலை, ஸோ அதனால் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிக்கலாம், ஏன்னா வாட்டர் பாட்டில் வந்து பேண்ட்ரியில் இருந்து வரல. ஸோ அதனால் இங்கே வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு நம்ம ட்ரெயினுக்கு போகலாம். வாங்க மகளே. ஸோ இங்கேயே இருக்குது ஐஆர்சிடிசி இது. ஸோ ஆமாம், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கண்ணூரில் வந்து ட்ரெயின் 3 நிமிஷம் நின்னது, அதுக்கடையில் இருக்க எல்லா ஸ்டாப்புமே 1 நிமிஷம், மறுபடி கோழிக்கோட்டை 3 நிமிஷங்க. ஓகேவா, 3 நிமிஷம் தான் நிற்கும், வாங்கிட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் 2 சமோசா, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் தான் வாங்கியிருக்கோம். சரி வாங்க, அப்படி ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். டெய்லியுமே 2 ட்ரெயின் இருக்குங்க, ஒன்று நம்ம பரசுரம் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று வந்து ஏர்நாடு எக்ஸ்பிரஸ். 2 ட்ரெயினுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான், நம்ம வந்து கோட்டையம் வழியாக நாகர்கோயில் ரீச் ஆகும், ஏர்நாடு எக்ஸ்பிரஸ் வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் அந்த வழியாக ஆலப்புழா வழியாக போய் காயக்குளம் திருவனந்தபுரம் நாகர்கோயில் ரீச் ஆகும். ஸோ 2 ட்ரெயினுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது.
ஷொர்ணூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு ட்ரிவாண்ட்ரமோட ஒரு ஃபேமஸான ட்ரெயின் மும்பை எல்டிடி ட்ரிவாண்ட்ரம் நேத்ராவதி எக்ஸ்பிரஸ். ஸோ இதுவும் திருச்சூர் வழியாக தான் போகுது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இது போகுது, ஏன்னா இது அரை மணி நேரம் டிலே. இங்கிட்டு வந்து நம்ம பரசுரம் எக்ஸ்பிரஸ் வெயிட் பண்ணது. ஃபஸ்ட்டு 300 கிலோமீட்டரை தாண்டினதுக்கப்புறம் தான் இப்போ முதல் தடவையாக 5 மினிட்ஸ் ஹால்ட்டு இந்த ஸ்டேஷனில் இங்கே பரசுரம் எக்ஸ்பிரஸ்க்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்த ஸ்டேஷன் எல்லாமே 1 மினிட், 2 மினிட், 3 மினிட்டு. ஃபஸ்ட்டு 5 மினிட் ஹால்ட்டாக ஷொர்ணூர் ஜங்ஷன் இருக்குது. இப்போ நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் ஒன்றும் பெருசாக கூட்டலாம் இல்லைங்க, கரெக்டாக அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஒன்றும் ஜாம் பேக்கெலாம் போல், ஃப்ரீயாகவே தான் போகுது ஸ்லீப்பரு. அட்ரஸோடு எப்பவும் போல தான். ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு தேவையில்லை. இப்போ இங்கே வந்து ஷொர்ணூர் ஜங்ஷனில் நமக்கு வாட்டர் ஃபில்லிங் நடக்குது. டிலேவோட திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து 30 கிலோமீட்டரில் தாங்க குருவாயூர் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி சீரீஸில் போய் அங்கே போய் எக்ஸ்ப்ளோரிங்லாம் பண்ணியிருந்திருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. சரி வாங்க ட்ரெயினுக்கு போகலாம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வா போச்சு செம்ம கலரா இருக்கு. கொச்சிவேலி கோரக்பூர் ரப்தி சாகர். டிலேவோட ஆழ்வார் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ இதோட பார்ட் ஒன்னை நான் என் பண்ணுறேன். 10 நிமிஷம் இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரெயினவே விட்டுருப்போம். ஒரு வழியாக அந்த 10 நிமிஷத்தில் எப்படியோ ட்ரெயினை வந்து பிடிச்சி ஃபஸ்ட்டு பார்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் பார்ட் இங்கே கரெக்டாக எர்ணாகுளம் டவுனில் இருந்து நாகர்கோயில் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா மக்களே? ஓகே, செகண்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.